இந்த வீடியோவில் அஞ்சு வினாடி ரூல்ங்கிற ஒரு டெக்னிக் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் இது வெங்கடேஷ் இங்கே பார்க்குறது என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் என்னுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து எம்பவரிங் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் நான் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாட்ரம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுற இந்த ஐடியாவானது இந்த ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு புக்கிலேருந்து எடுத்தது இந்த புக்கை எழுதின ஆத்தர் வந்து மெல்ட் ராபின்ஸ் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் கடைசியில் வந்து ஆயிரம் நிமிடங்கள்ட்டு எழுதி போட்டு எங்கேயாவது ஒட்ட சொன்னேன் அது உடனே நீங்கள் செய்யுங்க அது செய்யாட்டி அப்புறம் நீங்கள் அது எப்போவுமே செய்ய மாட்டீங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் சைக்காலஜி இருக்குது அது என்னான்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் அந்த போர்ஷனை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் ஒரு செயலை வந்து நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு செய்யாமல் விட்டிங்கன்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவீங்க அப்புறம் கொஞ்சம் ரொம்ப யோசிப்பீங்க கடைசி அதை நீங்கள் பண்ணாமலே விட்டுருவீங்க அது எப்படி நடக்குங்கிறத இப்போது ஃபர்தர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஹெசிடேஷன் தயக்கம் நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு வே ஒரு வேலையை ஒரு குறிக்கோளை கையில் எடுத்த உடனே ஒரு தயக்கம் வரும் அந்த தயக்கமானது உங்கள் மூளைக்கு வந்து ஒரு சேப்பு சிக்னல் அனுப்பும் ஏதோ சரியில்லை போலன்னு சொல்கிற மாதிரி உடனே உங்கள் மூளை ஒரு சேஃப்டி மோடுக்கு என்ட்ராயிரும் இந்த ஆச்சரியம் என்ன இது எல்லாமே சில நானோ செகண்ட்ஸில் இது நடந்துடும் இது ரொம்ப வேகமாக நடக்கும் அதனால் நீங்கள் அதை விட வேகமாக செயல்படணும் ரெண்டாவது ஸ்டேஜ் நீங்கள் ஜாஸ்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதை நான் செய்யணுமா செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் இது செய்யாட்டி இதை செஞ்சால் வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இது பண்ணால் எப்படி ஃபீல் ஆகும் நல்லா இருக்குமா அரு இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அது மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து பிக்சரில் வரும் கடைசி இந்த ஃபீலிங் தான் உங்கள் டிசிஷனை ட்ரைவ் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களே நீங்கள் ஒரு ஹோல்டு பண்ணிப்பீங்க நீங்கள் வந்து ஒரு முயற்சியும் எடுக்காமல் இது பண்ண பண்ணாமல் இருக்கிறது என்னெல்லாம் காரணமோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு கோல் இல்லாட்டி ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒரு தீர்மானம் ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு தயக்கம் வரும் அந்த தயக்கத்தினால நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இதை யோசிப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும் ஓகே இந்த ஆக்ஷன் பண்ணால் இப்படி ஃபீல் ஆகும்னு சொல்கிற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும் முடிவில் உங்கள் ஃபீலிங் தான் உங்களுடைய டிசிஷனை ட்ரைவ் பண்ணுது இந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனுமே உங்கள் நல்லதுக்காகவும் இல்லாட்டி உங்கள் தேவைக்காகவும் எடுக்காமல் உங்கள் ஃபீலிங்கை பொறுத்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆயிரும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே அன்கான்ஷியஸாக அதாவது உங்கள் உங்களுக்கே தெரியாமல் அஞ்சு செகண்டுக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் ஸோ எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறது அங்கே தான் இந்த ஃபைவ் செகண்ட் அஞ்சு வினாடி ரூல் ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும் எப்போல்லாம் தயக்கம் வருதோ அப்போல்லாம் இந்த ரூலை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகர் மாதிரி ஸோ இந்த தயக்கத்தை உங்கள் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களே நீங்கள் உங்களை புஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டன் மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா உடனே உங்கள் பிரெயின் பிஹேவியர் சேஞ்ச் ஆகி இங்கே பண்ண நினைக்கிறத பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணுவீங்க இப்போ இந்த ரூலை நான் எப்படி யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும் ஒரு கோல் இருக்கும் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் காரியத்தை பண்ணணும்னு இருக்கும் அப்படி பண்ண தோணுனோடனே சரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா உங்களுடைய மேனேஜரோட மேனேஜர்லாட்டி உங்கள் கம்பெனி வைஸ் ப்ரெசிடண்ட் வராரு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஒரு வாய்ப்பு ஆனால் அவங்களுக்கு வந்து தயக்கம் ஓகே அவர் வைஸ் பிரசிடண்ட் நான் எப்படி போய் நான் அவர் மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஒரு தயக்கம் உங்களை இழுக்கும் அப்படி ஒரு தயக்கம் வந்த உடனே அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்ட்டு ரிவர்ஸில் சொல்லணும் அவங்க ஆத்தர் கிளியராக சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இல்லை அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி நீங்கள் அந்த காரியத்தை அந்த வேலையை பண்ணி முடிப்பீங்க ஆனால் இப்படிங்க பண்ணாட்டி முதல் பார்த்த மாதிரி அந்த தயக்கத்தினால வரக்கூடிய சில அப்ஸ்டக்கல்னால் உங்கள் பிரெயின் அந்த கோல் இல்லாட்டி அந்த வேலையை பண்ண விடாமல் தடுத்துரும் நான் ஃப்ளைட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு இதை யூஸ் பண்ணுவேன் மைண்டுக்குள்ளே கவுண்ட் பண்ணுவேன் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சொல்லிவிட்டு இப்போது அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நான் ஒரு போல்டாக சொல்லுவேன் நான் தனியாக இருந்தால் நல்லா எனர்ஜியோடு கற்றுவேன் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டி ஒரு மொமெண்டம் வரும் அந்த மொமெண்டத்தோடு அந்த வேலையை ஆரம்பிப்பானா இந்த டெக்னிக்ல இந்த ரூலை எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்தர் அந்த புக்கில் பலதரப்பட்ட சுச்சுவேஷன் பற்றி பேசியிருக்காங்க எங்கெல்லாம் தயக்கம் வருதோ அங்கே எல்லாத்தையும் இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தயக்கம் காலையில் ஏஞ்ச உடனே நமக்கு வருது என்னென்னா காலையில் ஏஞ்சிக்கிறதே ஒரு பிரச்சனை தான் அலாரம் வச்சுருப்பீங்க ஆறரை அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சுருப்பீங்க அலாரம் அடிக்கும் இன்னொரு காமன் நேரம் தூங்கலான்னு சொல்கிற மாதிரி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இல்லாட்டி ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்குவீங்க அப் இந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த ரூல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அலாரம் அடிக்குது அடித்த உடனே நீங்கள் வந்து அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஆபே பெட்டை விட்டு வெளில வரீங்க ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் அடுத்தது எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறது அங்கெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆக பார்ப்போம் அது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ரூலை சொல்லிவிட்டு ஷூஸ் சாக்ஸ் போட்டு நீங்கள் களத்தில் இறங்கணும் நீங்கள் மேற்கொண்டு மற்ற மற்ற இந்த தயக்க தயக்கம் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா புது நபர்களோடு பேசுகிறது ஒரு சேல்ஸ் கால் பற்றி சேல்ஸ் கால் பண்ணுறது இல்லாட்டி மேடே ஏறி பேசுகிறது அங்கெல்லாம் வந்து தயக்கங்கள் வரக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே எல்லாத்துலேயும் இந்த ரூலை யூஸ் பண்ணலாம் குறி சுருக்கமாக சொல்லணும் நீங்கள் செய்கிற காரியத்தில் இல்லாட்டி செய்கிற கோல்ஸில் இல்லாட்டி செய்கிற வேலையில் எங்கே தயக்கம் ஏற்படுதோ அங்கே அத்தனை இடத்துலையும் இந்த ரூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த டெக்னிக்கு பின்னணி இல்லை என்ன காரணத்தினால இந்த நம்பர் வந்ததுங்கிறத பார்ப்போம் இந்த ஆர்த்தர் வந்து டிவி போது ஒரு ராக்கெட் லான்ச் இருக்குது ராக்கெட் லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் டவுன் சொல்லுவாங்க இந்த செகண்ட்ஸ் வந்து பேக்கில் கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அது அந்த அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சொன்னோன்னே அந்த ராக்கெட் சீரி பாயும் வெண்டுக்கு சீரி பாயும் அந்த ராக்கெட் வந்து ஆக்ஷன் இட்ஸ் இன் டு ஆக்ஷன் அதை பார்த்து அதுதான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த அஞ்சு மூ நாலு மூணு ரெண்டு ஒன்று கவுண்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ஆக்ஷன் பண்ணுங்கிறத இந்த ஆத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு இப்போது அந்த டெக்னிக் பற்றி டீட்டெயிலாக பேசியாச்சு இப்போ அந்த புக்கில் இருக்க கீ ஐடியாஸ் இல்லாட்டி மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம் இந்த புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இந்த அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன் பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க அப்புறம் தயக்கம் அந்த தயக்கத்தினால் நமக்கே நம்ம என்னெல்லாம் கேடு விளைவிச்சுக்கிறோம் அதை பற்றி ஓவராக பேசியிருக்காங்க அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி சிந்திக்கிறது அதை பற்றி பேசியிருக்காங்க இந்த ரூல் பண்ணுறதுக்கு கரேஜ் தைரியம் வேணும் அந்த தைரியத்தை பற்றி அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தைரியம் வேணும் ஆரம்பித்த விஷயத்த தொடர்ந்து செய்யறதுக்கு அதை விட ஜாஸ்தி தைரியம் வேணும் இறுதியாக நீங்கள் பண்ண விஷயத்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தைரியம் வேணும் அதுதான் ஒரு கீ மெசேஜ் இந்த ரூல் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் போட்டிருக்கீங்கன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் பேஷன் கவலை ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது ஒரு காரியத்தை செய்யாமல் தள்ளி போட்டே இருப்போம் இல்லையா அது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ரூலை யூஸ் பண்ணலான்ட்டு இந்த ஆத்தர் நிறைய டெக்னிக்ஸ் பேசியிருக்காங்க ஸோ இது இந்த புக்கை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற படித்து பார்த்து உங்கள் லைஃப்பில் பெட்டராக ஒரு பெட்டர் பொசிஷன் வர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி